வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி என்ட்ரன்ஸ் எக்ஸாமிஷன் முடிஞ்சு நமக்கு அட்மிஷன் பார்க்க ஸ்பெஷல் கேட்டகரி சீட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா ஸோ அதை பற்றின டீட்டெயில் இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஜென்ரலாக ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட்டு இன்டர் சி மெரிட்ஸ் இதெல்லாம் பார்த்துருந்தோம் இப்போது ஸ்பெஷல் கேட்டகரி இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிள் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ரிசர்வ்டு ஃபார் த பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அதாவது ஃபைவ் பர்சன்ட் இப்போ நூற்றுக்கு ஐந்து பேருக்கு சீட் கிடைக்கும் அப்போது வந்து ப கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஐம்பதுக்கு ரெண்டு பேருக்கு சீட் இருக்கலாம் இப்போ நமக்கு வந்து எயிட்டி ஃபைவ் சீட்ஸ் இருக்கிறதுனால ஸோ ஃபைவ் பர்சன்ட்டுங்கும்போது இருபது பேருக்கு ஒரு சீட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எயிட்டி ஃபைவ் சீட்ஸ் இருந்தால் அதில் வந்து நாலு ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்ஸ் வந்து அட்மிஷன் ஆகிக்கலாம் கேன்டேட்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ் ஆஃப் ஃபார்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் மே பி கன்சிடர்டு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வித் மோர் தென் எயிட்டி பர்சன்ட் டிசபிலிட்டிஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் அடுத்து கேண்டிடேட்ஸ் வித் லெஸ் தென் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டிசபிலிட்டிஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் ரிசர்வேஷன் ப்ரொவைடடட் த கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு 48B2 are பி டூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை provided கோர்ஸ் candidates தி to பிலாங்கிங் டு eligible எயிட் பி த்ரீ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை category கோர்ஸ் அண்டர் ஜெனரல் கேட்டகரி ஸோ இதில் வந்து ஒரு பர்டிகுலர் ரெஜிஸ்ட்ரியை கொடுத்துருக்குறாங்க அந்த பர்சன்டேஜுக்கு போதுமானதாக இருந்தால் அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சர் கோட்டால் வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் வரும் தி அதர் கேண்டிடேட்ஸ் ஃபார் அட்மிஷன் இன் டு த கோர்ஸ் வில் பி அப்ளிகபிள் ஆஸ் இன் கேஸ் ஆஃப் த ஜென்ரல் கேட்டகரி தி கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்கர்டு டு ப்ரொடியூஸ் இய சர்டிஃபிகேட் ஃப்ரம் தி மெடிக்கல் போர்டு ஆஃப் த மெடிக்கல் காலேஜஸ் ஆஃப் த ஏரியா கன்சண்ட் கன்ஸ்டியூட்டட் ஃபார் திஸ் பர்பஸ் அசஸிங் the nature த நேச்சர் அண்ட் of physical ஆஃப் in டிசபிலிட்டி format prescribed ப்ரிஸ்க்ரைப்டு the அனெக்சர் ஒன் ஏ அண்ட் பி ஸோ இதுக்கு வந்து செப்பரேட் ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க annexer அந்த அனெக்சரில் வந்து அதை ஃபில் பண்ணி நம்ம document சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் So, நம்மளோட notification அப்படி இல்லை அப்படின்னா certain கவர்மெண்ட் ஃபார்ம்ஸ் அவைலபிளாக இருக்கும் அந்த ஃபார்ம்ஸை நம்ம ஃபில் பண்ணி செலக்ஷன் கமிட்டிக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேட் கேட்டகிரியில் அப்ளை பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகும் த சர்டிஃபிகேட் மஸ்ட் ஹவ் பீன் அப்டெயின்டு வித்தின் த்ரீ மந்த்ஸ் பிரியர் டு சப்மிட்டிங் த அப்ளிகேஷன் ஃபார் சீக்கிங் அட்மிஷன் அண்டர் திஸ் கேட்டகரி இஃப் த சர்டிஃபிகேட் ஹேஸ் பீன் அப்டெயின்டு இயர்லியர் த அப்ளிகேஷன் வில் பி ரிஜெக்டட்

The candidates seeking admission under this category should produce the full size photograph exhibiting the deformity. Seats earmarked for the special categories will be allotted following the horizontal reservation. If no eligible candidates are available for the seats earmarked under special category, தோஸ் சீட்ஸ் வில் பி ஆடட் டு ஜென்ரல் போல் அண்ட் அலாட்டட் ஆன் மெரிட் பேஸிஸ் இப்போது எந்த கேட்டகிரியில் ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட்ஸ் எடுத்தாலும் அது அவங்களுடைய கம்யூனல் கேட்டகரியில் வரும் சப்போஸ் அந்த பிளேஸில் வந்து கேண்டிடேட்ஸ் யாருமே இல்லை அப்படின்னா அது நார்மலாகவே வந்துடும் நார்மலாக நமக்கு வந்து ஒரு ரூல் ஆஃப் ரிசிஷன் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா ஓப்பன் காம்படிஷன் தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் அந்த மாதிரி அந்த கேட்டகிரிலே வந்துடும் அடுத்து இதில் ஸ்பெசிஃபிக்காக சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் அப்ளைடு அண்டர் திஸ் கேட்டகரி வில் வி ரெக்கு டு அண்டர்கோ எ செகண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பை எ மெடிக்கல் போர்டு கன்ஸ்டியூட்டட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் தி டேரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் டு அசர்டைன் அண்ட் கன்ஃபார்ம் த நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபிசிக்கல் டிசபிலிட்டி ஸோ அவங்களுடைய ஃபிசிக்கல் டிசபிலிட்டியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு செகண்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும் அதில் கலந்துக்கணும் கேண்டிடேட்ஸ் வித் எனி அதர் டிசபிலிட்டி அதர் தேன் தி லோகோமோட்டார் டிசபிலிட்டி ஆஃப் த லோயர் லிம்ப் வில் நாட் பி கன்சிடர்டு ஃபார் அட்மிஷன் டு த கோர்ஸ் அண்டர் திஸ் ஸ்பெஷல் கேட்டகரி ஸோ அது அந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்புறமா ஸ்பெஷல் கேட்டகரிக்குன்னு சொல்லி ஸ்பெ சில ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா இருக்கும் அதில் வந்து அவங்க அவங்களுடைய அந்த நேச்சர் ஒத்து போகிறனால் மட்டும் அந்த கேட்டகரியில் அலர்ட் பண்ணப்படும் அதர்வைஸ் இட் வில் நாட் டு கன்சிடர் அப்பர் லிம்ஸ் விஷன் அண்ட் ஹியரிங் ஷுட் பி நார்மல் த டிசிஷன் ஆஃப் த டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் இன் திஸ் ரிகார்ட் வில் பி ஃபைனல் ஸோ இதுலையுமே வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்குன்னு சொல்லி சில கிரைட்டீரியா சில பேராமீட்டர்ஸ் இருக்குது அந்த க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணி தான் அந்த ஸ்பிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட்ஸை வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் அலாட் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் யாராவது எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமேஷன் எழுதியிருந்தால் அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும் அதற்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும் அப்படிங்க வேண்ட அப்படிங்கிறமெண்ட்டு தான் ஷேர் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி